Hi friends, this is Ungal Mustafa from Triple M Education. இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்காங்க, அதாவது நீட் எக்ஸாம் எழுதுறது உங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய தேர்வு முகமை அதாவது என்டிஏ தானே கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, திட்டமிட்டபடி நீட் தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட தேசிய தேர்வு முகமை. இங்கே பாருங்கள், மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வான நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு செப்டம்பர் 13ஆம் தேதியும் ஜேஇஇ மெயின் தேர்வுகள் செப்டம்பர் 1 முதல் 6ஆம் தேதி வரையிலும் நடைபெற உள்ளன. இந்நிலையில் தேர்வு எழுத வரும் மாணவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, தேர்வு மையங்களில் முகக்கவசங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மாணவர்களும் கண்காணிப்பாளர்களும் தேர்வு மையத்திற்குள் நுழையும் முன் உடல் வெப்பநிலை சோதனை உள்ளாக்கப்பட வேண்டும். மாணவர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் தனி மனித இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். உடல் வெப்பம் அதிகமாக இருந்தாலோ, அதாவது 99.4 டிகிரிக்கு அதிகமாக இருந்தாலோ, கொரோனா அறிகுறிகள் இருந்தாலோ மாணவர்கள் தனி அறையில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட வேண்டும். தனக்கு கொரோனா அறிகுறிகள் இல்லை என்றும், கொரோனா பாதிப்பு பாதித்தவருடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் மாணவர்கள் கண்காணிப்பாளர் முன்னிலையில் எழுத்துப்பூர்வ உறுதி அளிக்க வேண்டும். தேர்வறைக்குள் நுழையும் போது கூட்டமாக செல்வதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இடையே 6 அடி இடைவெளி இருக்க வேண்டும். மாணவர்கள் தாங்கள் அணிந்து வரும் முகக்கவசங்களை அகற்றிவிட்டு தேர்வு மையத்தில் வழங்கப்படும் புதிய முகக்கவசங்களை அணிந்து கொள்ள வேண்டும். தேர்வு முடிந்த பின் மாணவர்கள் ஒவ்வொரு வாராக மட்டுமே வெளியேற வேண்டும். மாணவர்கள் தனக்கென பிரத்யேகமான குடிநீர் பாட்டில்களையும் சானிடைசரையும் கொண்டு வர வேண்டும். குடிநீர் பாட்டில்கள் மற்றும் சானிடைசர் நீங்களாக அனுமதி சீட்டை மட்டுமே மாணவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். 50 விழுக்காடு கண்காணிப்பாளர்கள் தேர்வறைக்குள்ளும் இதர 50 விழுக்காடு கண்காணிப்பாளர்கள் தேர்வறைக்கு வெளியேயும் கண்காணிப்பில் ஈடுபடுவர். மாணவர்கள் கூட்டமாக செல்வதை தடுக்கும் பணியில் தன்னார்வலர்களும் ஈடுபடுவார்கள் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சரிங்களா, சரி சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் இல்லையா, வீடியோ லென்த்தாக போவோம் அப்படின்னு தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். நான் சிம்பிளாக சொல்லிடுறேங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க, நீட் எக்ஸாம் சரிங்களா, அதாவது நீட்டும் ஜேஇஇ இந்த ரெண்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்காங்க நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப வந்து பயங்கரமாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வேண்டாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கேஸு விழுந்துச்சு. ஸோ அப்போ வந்து கேஸ் நிற்கலை, அதாவது என்னன்னாக்கா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்டிஏ தெளிவாக சொன்னாங்க நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாதிரி ஹைகோர்ட்டும் அதாவது சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்கில் பயங்கரமாக போயிட்டுருக்கு, எக்ஸாம் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மில்லியன் கணக்காக நிறைய வந்து ஹேஷ்டேக் இப்போ ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் சரிங்களா, நிறைய பொலிட்டிஷியன் எல்லாமே ஆதரவு கொடுத்தாலும் என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தெளிவாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, தெளிவு அதாவது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா. இது வந்து நிறைய பேர் பெரிய குழப்பத்தை உண்டாக்கிச்சு. ஸோ கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போதே நிறைய பேருக்கு என்னன்னாக்கா ஒருவேளை கேன்சல் ஆகுமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, பட் தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹேஷ்டேக்லாம் போயிட்டுருக்கு, நிறைய பேர் பொலிட்டிஷியன்லாம் முன்னாடி வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க, ஒருவேளை இப்போ வந்து போஸ்ட்போன் ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னன்னாக்கா என்டிஏ அதாவது இந்த நீட்டும் ஜேஇஇ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஏஜென்சி அதாவது தேர்வு தேசிய தேர்வு முகமை அப்படின்னு சொல்கிறாங்க, என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க தான் நீட்டு ஜேஇ கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று அஃபிஷியல் வெப்சைட்டில் தெளிவாக எக்ஸாம் வந்து இந்த டேட்டில் கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஹால் டிக்கெட்டும் விட்டாச்சு, ஜேஇக்கு ஆல்ரெடி ஹால் டிக்கெட் விட்டாங்க, அதாவது அட்மிட் கார்டு விட்டாங்க. இப்போ நீட் என்இஇடி நீட்டுக்கும் இப்போ ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நெறிமுறைகள் எல்லாத்தையும் இப்போ என்டிஏ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ரூல் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீட் வந்து செப்டம்பர் 13, ஜேஇ செப்டம்பர் 1-6 வரைக்கும் நடக்குது. சரி இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
எல்லா தேர்வு மையத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் மாஸ்க்கெல்லாம் வந்து தயார் நிலையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இந்த சூப்பர்விசன் கண்காணிப்பாளர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் சென்டருக்கு நுழையிற முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பாடி டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்க்கும் சரி கண்காணிப்பாளர் சூப்பர்வைசருக்கும் சரிங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது பாடி வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தா, அதாவது 99.4 டிகிரிக்கு அதிகமாக இருந்தா, இல்லை கொரோனாவுடைய சிம்டம்ஸ் இருந்தால் அவங்கள வந்து தனி ரூமில் வந்து எக்ஸாம் எழுத வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொரோனா அறிகுறிகள் இல்லை அப்படின்னும், அதே மாதிரி கொரோனா பாதிப்புள்ளானாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு தொடர்பும் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கண்காணிப்பாளர் முன்னிலையில் வந்து என்ன பண்ணணும்னா எழுத்துப்பூர்வமாக உறுதி அளிக்கணுமா சரிங்களா. அடுத்தது வந்து தேர்வறைக்கு நுழையும் போது கூட்டமாக செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையே வந்து 6 அடி இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி நம்ம மாஸ்க் போட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மாஸ்க்கை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு கூட ஒவ்வொருத்தராக தான் வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்டர் தண்ணி குடிக்கிறதுக்காக வாட்டர் பாட்டிலும் சானிடைசரும் நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஹால் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 50% வந்து சூப்பர்வைசர் உள்ளே இருப்பாங்க, 50% சூப்பர்வைசர்ஸ் வெளியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட்டமாக இருக்கிறத தடுக்கிறதுக்காக வந்து தன்னாளர்கள் கூட ஈடுபடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்டிஏ சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஜேஇக்கு ஹால் டிக்கெட் விட்டாச்சு, நீட்டுக்கு இப்போ ஹால் டிக்கெட் விட்டாச்சு, அதே மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே என்டிஏ ரிலீஸ் பண்ணியாச்சு. 100% ஜேஇ நீட் எல்லா எக்ஸாமும் நடக்க போகுது. ஸோ அதனால் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்கலாம் இதுக்கு மேலே கூட போஸ்ட்போண்ட் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம். எல்லோரும் சீரியஸாக படிங்க. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃபுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கூட நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.